ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு பர்த்டே பேனர் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதோட இந்த சைடில் வந்து 5 சென்டிமீட்டர், அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து 4 சென்டிமீட்டர் அளவில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எந்த காம்பினேஷன் வேணுமோ அப்படி. இப்போ இதில் ஒரு சென்டிமீட்டரில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ 1, 2, 3 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சென்டிமீட்டராக மார்க் பண்ணிக்கணும். இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே லைன் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் லைன் போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிரிட் கிரிட்டாக நம்ம வந்து லைன் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸ் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ ஹாப்பி பர்த்டேக்கு ஃபஸ்ட் ஹெச் கட் பண்ணலாம். அதுக்கு இது ரெண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் இந்த சைடில் இந்த 4 பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 4 பாக்ஸையும் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இதை அப்படியே கட் பண்ணிட்டு போகிறோம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இது வந்து ஹெச் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏ. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஆல்ஃபபெட்ஸோ, இப்போ 13 ஹாப்பி பர்த்டேக்கு 13 ஆல்ஃபபெட்ஸ் தேவைன்னா 13 ஷீட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏ பண்ண போகிறோம். ஸோ ஏக்கு திரும்ப இதை இந்த சைடில் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போது இங்கே வந்து இப்படி க்ராஸாக கட் பண்ண போகிறோம் இந்த கார்னர்லேருந்து. அதுக்கப்புறமா இங்கே இன்னொரு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை க்ராஸாக இப்படி கட் பண்ணிக்க போகிறோம். நான் முக்கியமாக இந்த ஒயிட் பேப்பரில் பண்ணது இந்த வீடியோவில் நல்லா கிளியராக தெரியும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி மேலேயும் இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறத கட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஏ வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஏவும் நம்ம ரெண்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பி கட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த 6 பாக்ஸஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இங்கே கார்னர்ஸை இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி கர்வியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்தையும் வந்து இந்த மாதிரி. ஓகேவா, இந்த 2 பாக்ஸு தான் கட் பண்ண போகிறோம். ஆனால் இதை வந்து ஷார்ப்பாக கட் பண்ணாமல் இந்த ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கர்வாக கட் பண்ணிக்கோங்க. இது நான் சொல்கிறத விட உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போ ஓப்பன் பண்ணால் பி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பியும் ரெண்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒய். ஸோ ஒய்க்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த லைனை மட்டும் இப்படி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 2 சைடும் இந்த மாதிரி கர்வியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 பாக்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைட் கர்வியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இங்கேயும் கொஞ்சோண்டு இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலே இருக்கு இல்லையா, மேலே வந்து கரெக்டாக அந்த நடுவில் இருக்க இந்த 4 பாக்ஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த சைடும் நம்ம அதே மாதிரி இந்த எட்ஜஸ் எப்படி ரவுண்டட் ஆக்கிக்க போகிறோம். இப்போ இதையும் நம்ம அப்படியே திருப்பினா நம்மளுக்கு வந்து ஒய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒய்யும் நம்ம 2 ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பி கட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி 2 ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த 2 சைட் கார்னர்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடும். இப்போ திரும்ப இது இப்படி 2 ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக இங்கே இருக்கு இல்லையா இந்த 2 பாக்ஸையும். ஓகே, ஸோ இதையும் இதையும் இப்போ அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுலேயும் ஒரு சைடு இந்த மாதிரி கர்வியாக இருக்கணும். நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் இந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே ஒரே சைஸில் ஈவனாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஐக்கு வந்து 1 சென்டிமீட்டர் வித்தும் 5 சென்டிமீட்டர் லென்த்தும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆர் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த சைட் க்ராஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டார்க்காக பென்சிலில் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக இந்த லைன் கட் பண்ண போகிறோம். இப்போ மேலே இருக்கிறத இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப இதுக்குள்ளே இருக்கிற இந்த 2 பாக்ஸையும் இப்படி கட் பண்ணிக்கலாம்.
இந்த கார்னர்ஸையும் இப்படி கொஞ்சம் கர்வி ஆக்கிக்கலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஆர் ரெடி. நெக்ஸ்ட் டீ கட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இதை இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போது இதில் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் சென்டராக இப்படி லைன் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம இதிலிருந்து இந்த லைன் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு டீயும் ரெடி. லாஸ்ட் வந்து டீ கட் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த சைடில் ரெண்டாக மடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னரை இப்படி கர்வியாக கட் பண்ணிடணும். இப்போது இந்த சைடில் இந்த சென்டராக இருக்கு இல்லையா, இந்த நாலு பாக்ஸையும் கட் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி இந்த ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கர்வியாக கட் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு டியும் ரெடி. ஸோ அவ்வளோதான். இப்போ ஹாப்பி பர்த்டே அந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் நம்ம பக்காவாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ஏ ஃபோர் சைஸ் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இந்த சைடில் இப்படி ரெண்டாக மடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சைடில் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதையும் வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண வேணாம், மேலே மட்டும் கொஞ்சோண்டு இப்படி ஃபோல்ட் பண்ணால் போதும். இப்போ அப்படியே இப்படி க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா இப்படி க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த க்ராஸ்க்கு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே சேர்ந்து இருக்கிறதையும் இப்படி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் சைஸ் கலர் பேப்பரில் ஃபோர் பீசஸ் கிடைக்கும். மொத்தம் நம்ம 13 ஆல்ஃபபெட்ஸ்க்கு 13 பீசஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஒன்று எடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணி அதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் மேலே கொஞ்சமாக இந்த எட்ஜில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணால் போதும். அதை அப்படியே இப்படி மடித்து ஒட்டிடலாம். ஸோ நடுவில் நம்மளுக்கு கொஞ்சம் ஓப்பன் மாதிரி தெரியணும் இந்த சைடில். இப்போது இதில் ஒரு ஆல்ஃபபெட் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். இதே மாதிரி எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இதில் ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட் தேவை. காட்டன் த்ரெட் இல்லை உள்ளன் த்ரெட் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த த்ரெட்டை நல்லா நம்ம ஒரு சைடில் டை பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே நம்ம இதுக்குள்ளே எப்படி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த ஹாப்பி பர்த்டே லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இதில் நம்ம இன்செர்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஹாப்பி ஒரு ரோவாகவும் பர்த்டே ஒரு ரோவாகவும் தனித்தனியாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே ரோவில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் வேணுமோ நீங்கள் அந்த கலர் காம்பினேஷனில் இதை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டில் இந்த மாதிரி ஏதாவது டேப் யூஸ் பண்ணி வாலில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக ஒரு பர்த்டே பேனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப காஸ்ட்டும் ரொம்ப கம்மி, ஒரு 5 to 6 ரூபீஸ் தான் இதுக்கு செலவாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை.